இருக்கீங்க, நீ குறைக்கலாத பே. சரி 550 ரூபாய் தாங்களே. உசுமா பாத்தியா மாமாடு? 550 என்ன? 6க்கு 500 ரூபா, இங்க 550 ரூபா தாங்களே. அவர் சொன்ன கதையை கேட்டது என்னது? 1050 ரூபாயா? போனை பார்த்தது வேற கணக்கு. இது 1800 ரூபாய். ஆ இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு பாரு. ஜவாரி மாதிரி மடிக்கியா? அப்ப நான் ஜவாரி போனேன். மத்த கடைக்கா எங்க போட்டோமா? வெள்ள பிள்ளை இது எடுத்தா சரியான வெள்ள போடு. நீ ச நேர்மையால ஆள் தாவா. அஜனா நான் கேட்கலையே. இது ஐஸ்கிரீம் பெருசு இல்லையா? சின்ன நாடகு ஐஸ்கிரீம் நான் சொன்ன கேச்சுங்க. மரத்தையும் வட்டி வச்சுக்கேன். மரத்தை வட்டி வைக்கல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் புதுசு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீட்டில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்புல இருக்கிற ஒரு அண்ணாட மாடல் தான் பேத்தி. அவர் அண்ணாட பேர் என்ன பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ணா. தினேஷ் அண்ணோட மகளுக்கு இன்றைக்கு 19வது பிறந்தது. அவங்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேஷ்மி. இப்போ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இல்லாதாக்களை கொஞ்சம் உதவி செய்ய சொன்னார். அது மட்டும் இல்லை, நம்ம நாங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கடா மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு சாரதா இல்லை தரிசனமோ அந்த டீட்டெயில்ஸ் நான் எல்லாம் அந்த வீடியோவில் அந்த வீடியோலேயே காய்ச்சிருக்கேன். அந்த வீடியோவில் எல்லாம் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த பார்வையில்லாதவங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வசதியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே இருக்கிற ஒரு 4 குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். பாப்பு 4 ஆட்கள் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு ஆளுக்கு செய்யலாம். அவங்களுக்கு இப்போ இந்த அரிசி முறையில் 3 கிடக்கு. ஏன்னா ஒரு கடையில் 3 அரிசி முறை தான் கிடந்தது. இப்போ அங்கே ஒரு கடையில் பார்க்க போகிறோம். அதையும் அந்த வீடியோ சேர்க்கிறேன். இப்போ சொல்லுவீங்க உண்டை கொள்ளடிச்சிட்டீங்க, வீடை கட்ட போறீங்களா எதுவும் நினைப்பீங்க. அது இந்த மழை பெய்யாதான் சேர்ந்து சாமான் அடிக்கலாது. இதில் பார்த்தீங்கன்னா மா இதெல்லாம் கிடக்கு, அரிசி கிடக்கு, இதுக்குள்ளேயும் மா அரிசி சீனி எல்லாம் கிடக்கு. எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆனால் எப்பவுமே நம்ம கொடுக்குற கையை வந்து நம்ம எப்பவுமே காட்ட போகிறது இல்லையே. யார் ஆக்கணும் காட்ட போகிறது, சாமானை மட்டும் தான் காட்டுறோம். உரியாக்களுக்கு அந்த வீடியோ வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். இந்த சோசியல் மீடியாவில் எந்த காரணம் கொண்டு இல்லாத ஏழை எழுற வீடியோவை போட்டு சென்டிமெண்ட்டை பாட்டை போட்டு வியூஸ் அல்ல வேண்டிய அவசியமே நமக்கு தேவையில்லை. அது தேவையே படாது. கொடுக்குற கை மற்ற கைக்கு தெரியக்கூடாதுவாங்க. அதே மாதிரி நமக்கு தாராக அவங்களே விருப்பப்படலை, எனக்கும் விருப்பம் இல்லை. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஏன் அப்படியே ஒரு மனசு காசு இருக்கிற ஆட்கள் எல்லோரும் இப்படி உதவி செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் கொழும்புல இருந்து அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு 30 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற 2 நேரன்றது, அப்போ அதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குறன்றது அது வந்து நடக்காத காரியம் உண்டு. அது கொழும்புல இருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தால் உறவுகள் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்து உதவி செய்கிறது உண்மையாகவே பெரியது தான். அந்த வகையில் நம்ம அவருக்கு நன்றி சொன்னோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்த்துக்களோ ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஒன்று அதில் மென்ஷன் பண்ணி போடுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த தரிசனம் இல்லத்துக்கு நீங்கள் போன இடமே நிறைய நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யும். கண் பார்வை இல்லாத பிள்ளைகள் இது வரைக்கும் அந்த உலகத்தை கூட பார்த்துருக்காது. இந்த உலகம் எப்படி இருக்கும், ஒரு இருட்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சிட்டோம், உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக போய் செய்யுங்க. வேண்டா அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பரை போடுறேன். அவங்களோட சைட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக டைரெக்டாக கால் பண்ணி. ஆனால் வீடியோ வந்தாங்க பார்த்தீங்கன்னா எலவுட் இல்லை. அதனால் நாங்கள் உரியாக்களுக்கு மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்து உரியாக்களுக்கு மட்டும் அனுப்பிட்டோம். சோசியல் மீடியா போகிறதுக்கு எலவுட் கிடையாது. அடுத்தது நம்ம வளமை போல தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாருக்குமே வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு வியூஸு சப்ஸ்கிரைப் எடுக்கிறதில்ல. அதால் நம்ம அதெல்லாம் போட போகிறது கிடையாது. குடியாக்களை எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. படக்கா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் எங்கே இருக்கு? தேங்காய் வாங்கினார் பார்த்து தேங்காய் பாரமாக்கி கிடச்சா அவர் வளர்த்து அப்படின்றியா? கத்திரிக்காய் கத்திரிக்காய் 2 கிலோ. கடைசியாக ஒன்று நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு பாரு. ஆ ஜவாரி மாதிரி மடிக்கியா? அப்போ நான் ஜவாரி போனேன். வேற வேற அக்காச்சி உங்கள்கிட்ட என்ன கிடக்கு? வேற ஸ்டேசிக்கா இருக்கா? தக்காளி பச்சை மிளகாய் அக்காச்சி டே ப்ரோ, கத்திரிக்காய் வந்து 2 கிலோ போட்டிருக்கு, நீ 3 கிலோ ஆடு.
இது வந்து தான் ஆரம்பா கரிமிளகாய் கரிமிளகாய் இருக்கா நல்லா தெரிஞ்சிடு பண்ணடா நல்ல எக்ஸ்போர்ட்ரா தெரிஞ்சிடு தெரிஞ்சிடு பிரச்சனை இல்லை மாத்த கடக்கா வேற ப்ரோ நம்ம வாங்க வேண்டியது எல்லாம் சாமான் டிக் பண்ண ஒரு பெண் ஒன்று வாங்கணும் நம்ம கத்திரிக்காய் ஓகே என்ன கத்திரிக்காய் ஓகே பச்சை மிளகாய் ஓகே எல்லாத்தையும் போஞ்சி ஒரு கிலோ அந்த அம்மாட்ட போஞ்சி கிடந்தா இது போஞ்சி இதே இல்லைங்கண்ணா உருளைக்கிழங்கு கிழங்கு இருக்கா இங்கே அண்ணா கேரட் 1.5 கிலோ எடுத்துக்கா உருளைக்கிழங்கு இதை வாங்க இதை 2 கிலோடு அண்ணன் 2 கிலோக்கு உரிய பேக் தாங்க உருளைக்கிழங்கு ஓகே கரிமிளகாய் ஓகே தானே ஒரு கிலோ போட்டிருக்கீங்க அது ஓகே பச்சை மிளகாய் போட்டாச்சு அரை கிலோ போட்டீங்க தானே அடுத்து தேங்காயும் கிரிசம்பாவும் வாங்கணும் மெயினா சரியா அடுத்து வெங்காயம் போட்டிருப்பாங்கடா பெரிய வெங்காயம் 2 கிலோ போட்டிருக்கு இது பெரிய வெங்காயம் மேடம் இது சரி இதில் இப்போ எத்தனை இதில் வந்து 2 கிலோ தானே போட்டிருக்காங்க 3 கிலோ விட்றா ப்ரோ 3 கிலோ ஒரு பயல பேக் ஒன்று வேணும் மேடா இந்தாங்கண்ணா போஞ்சிக்கா தக்காளி கத்திரிக்காய் தேசிய கோழி பச்சை பெரிய வெங்காயம் பெரியவங்க தக்காளி சோஸ் கம்பு சிரமியம் அண்ணா இதில் போஞ்சியில் 1.5 கிலோ தான் எதை வேணாலும் இதில் இருக்கிற கிலோ ஒரு அரை கிலோ கொடுக்கலாம் ஒரு பேக் ஒன்று எடுக்கலாமா உங்கள்கிட்ட பசங்க பேக் ஒன்று தரீங்களா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டீங்களா நீ ஓ சரி அவ்வளோ தானா ஒரு பேக் என்ன தரீங்களா இது பாருங்க எப்படி எவ்வளோ அடகு ஆ 1.5 கிலோ போடுங்கண்ணா அங்கே யூஸ் ஆகுது கறி போடுங்க சரி தக்காளி சரிதானே
இவங்க டேய் 500 கிராம் போட்டு காணிக்கண்டோ 500 அரை கிலோ கிராம் கணக்கு தான் போட்டுகாங்க அப்ப இத நம்ம அரை கிலோ போடுனே அப்ப இதல அரை கிலோ தான் அடுத்து எங்க போடுறமா பெல்ல இல்ல இத எடுத்தா சரியானே பெல்ல போடு என்ன கொடுக்கணுமேடா ஆ அம்மாடா கத்திரிக்கா தக்காளி சோஸ் கருவேப்பிலை சமையல் எண்ணெய் மிளகாய் தூள் முட்டை ஐஸ்கிரீம் மாசித்தூள் ஆண்டி கொச்சிக்கோ தூள் சாமான் வாங்கினா எங்கே வாங்க நல்ல தூள் இருக்கு இந்த பெண்ணை நான் கொண்டு போறேன் இல்லடா பெண்ணை சரியில்லையே கொண்டு வந்து தேசிய 500 கிராம் போட்டிருக்கு இன்னும் கிலோ அரை கிலோ தேசிக்கா கடும் தேசிக்கா தோடங்க மாதிரி கிடக்கு அடுத்து இந்த ரம்பையில் கிடக்கா கருவேப்பிலை ரம்பல் கொஞ்சம் நாங்க அப்படியே ஒரு 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாதிரி ரம்பப்பிள்ளை ரம்பல் என் கருவேப்பிள்ளை நாங்க ஒரு 30 பேருக்கு சமைக்கக்கூடிய மாதிரி ஆ சரி இதை தாங்க அப்படி இதே கருவேப்பிள்ளையும் பார்த்துடுங்க தேங்காய் பாட்டு இங்கே தான் நடந்த தேங்காய் பாட்டு இங்கே இருந்த இன்னும் நடமுறோம் டேய் கொச்சி கத்தூள் கோழி அங்கே வாங்கலாம் கொச்சி கத்தூள் சரி இது எத்தனை கிராம் இது அதாவது கூட இல்லை சரி அதில் மூன்று எடுத்துக்கா ஓகே கடுகு இருக்கா கடுகு இருக்கா வாங்கிருக்கோம் அப்போ இல்லை மஞ்சத்தூள் காய் இல்லை காய்க்கில் ரெண்டு வாங்கிடும் விஷயம் முடிஞ்சு ஓ முட்டை இருக்கா அவங்ககிட்ட சரி அவ்வளோ எவ்வளோ கணக்கு நம்ம 1000 1500 சரி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு ஐயன்ற மாதிரி சில்லரை கிடக்கா உங்கள்ட்ட கோழி வாங்கிட்டு வரையா மாத்தறீங்களா அந்த கோழி வாங்கிட்டு வரலங்களா அப்படி தெரிஞ்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பனை நான் பாராட்டுவேன் எங்கே இருந்தாலும் பாராட்டுவேன் அவனை கிலோவில் நான் கோழி வாங்கிட்டேன் ஓ இல்லை போனிட்டு அதான் இப்போ கடைசி கொஞ்சம் போட்டு தந்தீங்க நடக்குண்டு கிளம்பிடலாம் சரி அப்போ வேறு எங்கே கல் உப்பு தூள் உப்புலாம் கிடந்த எங்கே அடுத்த அவர் தானே
டாமி எலும்பு அந்த அப்படி வாங்கிட முடியாது. அடுத்த முட்டை வாங்கணுண்டோ முன்னுக்கிறீங்க. அவர் சொன்ன கதையை கேட்டது என்னது 1050 ரூபாயா போன பார்த்தது 5 ரூபாயா எவ்வளோ நம்ம கூட நம்ம கணக்கு இது ஆடா நான் சரியா முட்டை வாங்கணும் ப்ரோ முட்டை சரி முட்டை வாங்கணும் பே நம்ம இங்கே இங்கே வாங்கி போய் எல்லாம் வாங்கும் வாங்க ப்ரோ வாங்க இங்கே இருந்து வாங்க முட்டை இருக்கா முட்டை 30 தாங்க முட்டை முட்டை 30 ஓகே அடுத்து முன்னு தொங்க விடல பின்னு தவட்டியாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய சாமான்கள் வாங்க கடைக்கு லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் வாங்கி போட்டு எல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு சரி நம்ம அடுத்தது அங்கே போய் பிள்ளைய மட்டும் அனுப்பி சரிப்பிட்டா தகவல் அடே உப்பு என்ன உப்புடாது கடுகு 50 கிராம் மகிசூப் தூளாண்டா அது என்னடா மகிசூப் தூள் மசாலா தூள் கல்லுப்பு கல்லுப்பு 1 பாக்கெட் 2 பாக்கெட் அப்படி நம்ம வாங்க நம்ம கல்லுப்பு பாக்கெட் 2 தாங்க முட்டை 30 சொல்லியிருக்கேன் கடுகு இருக்கா கடுகு 100 கிராம் சின்ன சீரகம் 100 கிராம் அதில் 200 கிராமா தாங்க மகிசூப் மகிசூப் இருக்காங்க மகி சூப் கட்டி கிடக்கா அதில் சின்ன டப்பா வந்தாங்களே நீ நேர்மையால் ஆள் தாவா அஜனா நான் கேட்கலையே பன்னீர் அதிக இந்த இது என்ன கேட்கறதுண்டா இங்கே அரிசி தருவீங்களா கீரி சாம்பார் இருக்கா எனக்கு 1 7 கிலோ மட்டும் கீரி சாம்பார் 7 கிலோ ஆ வாசுகி அரிசி அது இல்லை இல்லை வாசுமதி இல்லை கீரி சாம்பார் அங்கே இருக்காங்க உங்கள்கிட்ட இருக்கா கீரி சாம்பா சமையல் எண்ணெய் 3 லிட்டர் 4 லிட்டரா தாங்க எங்க பக்கத்தில் இருந்து கேன வாங்க போகணுமா இங்கே வேறு போட்டல் இல்லையா நல்ல போட்டல் அங்கே அடக்கிறது இது ஏண்டா இப்போ நான் ஒரு இல்லாதாக்களுக்கு சாகம் கொடுப்போம் அவங்களுக்கு நடந்த அப்புறம் நம்ம சிக்கும் போகிறோம் எல்லாத்துலேயும் களி தானே வச்சுப்பாங்க என்னது கலன்னு தெரியலையா அது நம்பி வாங்கிங்களா அது என்னது இது ஐஸ்கிரீம் பெருசு இல்லையா சின்ன தான் அடக்கு ஐஸ்கிரீம் என்ன சின்ன டப்பா அடக்கியா இல்லை சின்ன டப்பா அடக்கு இதில் கேட்டு நான் ப்ரோ இயர் 4 இலி கேட்டிருக்காங்க
4 லிட்டர் வரதுல என்னடா இது இது கூட கடையில வர சாமான் மட்டும் போயிருவாரு கலர் வாங்க bro என்னது அண்ணா தேங்காய் எண்ணெய் இந்த 6 லிட்டர் எடுக்கிற மாதிரி போத்தல் தருவீங்களா தேங்காய் எண்ணெய் 6 லிட்டர் வாங்குற மாதிரி போத்தல் 5.5 லிட்டரா சரி அது ஒன்று தாங்க தரீங்களா எவ்வளோ விழுந்து விழுந்து வேலை செய்யறானு வா எத்தனை லிட்டர் இது 4.5 லிட்டர் வருதுன்னு அப்ப இன்னொரு கலந்து தாங்க சொல்றேன் அப்ப இதா இருந்தா நீங்க உசு பேத்துறீங்களா இல்ல என்ன பண்றீங்க எனக்கு விளங்கு இல்ல நீங்க உண்மையா இதாச்சும் கதைக்கீங்களா நன்மையா கதைக்கீங்களா தெரியல சரி வாங்க போம் கொஞ்சம் நம்மள அடிச்சுக்கலாம் இதுல 6 லிட்டர் தேங்காய் தாங்களா சமைக்கிறது எங்க அப்ப நம்ம கணக்கு இல்லை டக்கு டக்குன்னு போவோம் எண்ணெய் ஊத்தின கணக்கு பார்த்த போனோம் நம்ம சரி நம்ம கணக்கை பார்த்து விட்டீங்க நாங்கள் நீங்கள் கிளம்பிடுவோம் ஆ தேங்க எங்க இல்லையே தேங்க எங்கே இருக்காடா தேங்க வைக்க மாட்டாங்கடா இங்கே இங்கே கணக்கு முடிச்சுட்டு வந்து இங்கே வாங்கியிருப்போம் ஆ சரி போய் காண கட் பண்ணி உங்களை கஷ்டம் வரல இப்போ நம்ம வாங்க வேண்டிய தேங்காய் மாட்டேன் தானடா சரி வேற என் சாமான் கிடக்கா அவ்வளோதானே எடுங்க எல்லாம் எடுக்கணும் போகிறோம் நீங்கள் பார்க்கணும் மக்கள் நீங்கள் போடுற கஷ்டத்துக்களுக்கு தெரியுது வாங்க மாமா தேங்காய் என்ன மாதிரி மாமா 250 ரூபாய்க்கு 3 அது எவ்வளோ நான் ஜாவர் மாதிரி நானும் ஜாவர் தான் இல்லை நான் ஜாவர் பண்ணி இருந்தாமா 3 250 ரூபாய் 3 ப்ரோ 3 நல்ல பத்து எத்தனை காய் 10 காய் வேணும் அப்போ 12 காய் எடு 12 காய் எடுத்து காய் இல்லைடா மாமா அதில் 3 எடுத்துக்கலாம் ம் மாமா எல்லாம் பிரச்சனை தான் இருக்குது இதில் வேலு அதில் 3 இந்தாங்க என்னங்க சரி நம்மளே ஜாவாரியா நம்ம இப்போ நாங்கள் ஒரு சாமான் கொடுக்க போகிறோம் அதுக்கு தான் அந்த இதுக்கு ஏழுக்கு என்ன மாதிரி அந்த 3க்கு என்ன மாதிரி வெளியே சொல்லுங்க மாமா ஐநூறு ஆறுக்கு 500 ரூபா அஞ்சு தாங்கலன்
சரி எவ்வளவு ஆகும் எல்லாம் மொத்தம் கணக்கு நம்ம 800 ரூபா எடுங்க சரியா அப்படி சொல்ல கூட அவன் 80 ரூபா எனக்கு முடியுது நாங்கள் கொண்டு கொடுக்கோம் 60 தானே கொண்டு கொடுக்கோம் தேங்காய் இல்லையே தேங்காய் இனி வராது மழை பெய்ஞ்சா தேங்காய் வராது தேங்காய் படுக்காது அப்போ நாங்கள் கொண்டு வந்தா நீங்கள் எடுப்பீங்க கொண்டாங்க நாங்கள் எடுக்கணும் எனக்கு ஒரு ஆளாக தான் கொண்டு வந்தாரு எனக்கு வீட்டே கொண்டு வந்துருவார் மோட்டர் சைக்கிள் 800 சரியா சரி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க தேங்காய் விலையில் எனக்கு கறிக்கு தேங்காய் போடாதீங்கடா சாமி விட்டுருங்க என்ன இல்லைடா அது நமக்கு மரம் இருக்கிறா அது தெரியுதுல்ல ப்ரோ பாத்தியா சின்ன சின்ன விலை இல்லைடா நம்ம எங்கே மரத்தை வீட்டில் மரம் கிடக்கிற வழியா நம்ம எங்கே வாங்கியிருக்கோம் அட்டோ தம்பி முக்கியமா இதில் பார்க்கணும் எப்படி இருந்த இடம் இது சரி ஓன்ட்டா ஐயா எப்படி இருந்த இடங்களை பாருங்களேன் இதெல்லாம் குப்பையெல்லாம் கொட்டி நாசம் ஆகி வச்சுக்க மரத்தையும் வட்டி வச்சுக்காங்க மரத்தை வட்டி வைக்கல பிறகு கொட்டி வச்சிருக்கேன் கொட்டி வச்சிருக்கேன் மரத்தையும் வட்டி வச்சுக்கான கந்து கந்தா எப்படி கிடந்தது கொஞ்சம் இனப்பாறதுக்கு நல்ல இடமா இருந்தது இந்த ஆடு மேய்க்கிற டீம் இருக்கு ஓ அந்த டீம் அவங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இயற்கையை ரசிக்கிறது நம்ம வழக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த குப்பையில் வீட்டில் வட்டி போட்டு தாட்டானு இல்லை பற்ற வச்சானு குப்பை வண்டி படுது வீட்டுக்கு வீடு அப்பயும் குனிஞ்சு அம்போடுது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியான இயற்கையான இடங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த இடத்த அப்படியே காட்டுறேன் அங்கே பார்த்துமாக்கி வச்சுக்காட்டு நீ எப்படி சொல்கிற அந்த நாசத்தையும் தாண்டி எங்களை ஒரு இயற்கை வண்டி தெரியுது ப்ரோ அதை தாண்டி நாங்கள் வந்து அடுத்த நம்ம காட்டிருக்கேன் இங்கே பாருங்க அது தெரியாது பார்த்தீங்கன்னா அது 6 ஏக்கர் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே வரேன் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பேர் போன இடம் இப்போ எப்படி கிடக்கு கிடக்கு மாதிரி கிடக்கு பழமை போல் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தில் தண்ணி கொஞ்சம் ஏறிட்டு இப்போ ஏறுகழுத்தியெல்லாம் பிடிச்சோன்னு இருக்கேன் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் முன்னுக்கு அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கூச்சு சரியான மழை இன்றைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்கல சாதி இதாக இருக்குது மூசப்பாக இருக்குது வெயிலுக்கு கூட போய் கூச்சாது அப்படி